தங்கை ஸ்ரீமதிக்கு இறுதி கவிதாஞ்சலி முப்பது நாட்களின் முடிவில் மூச்சு விடுவதில் சிரமத்தை உணர்ந்திருப்பாள் நாற்பத்தஞ்சு நாட்கள் முடிவில் துடிப்பு ஒன்று கூடுதலாக இருப்பதை மருத்துவரின் உதவியோடு அறிந்திருப்பாள் ஐந்து மாத முடிவில் உறவினரெல்லாம் திருஷ்டிப்படாமல் இருக்க கருப்பு வளையல் அணிந்து காத்திருப்பாள் ஏழு மாத முடிவில் கை நிறைய வளையலோடு தாய் வீடு சென்றிருப்பாள் பத்து மாத முடிவில் பதுமை ஒன்றை பெற்றெடுத்திருப்பாள் முதல் பெண் குழந்தை மகாலட்சுமி என்று குடும்பத்தினர் கூதுகலித்து கொண்டாடி மகிழ்ந்திருப்பார்கள் ஒரு வயது முடிவில் கருவில் உருவானபோதே இணைந்து வளர்ந்த கற்றை குழலை கத்தி வத்து எடுக்கும்போதும் காதில் துளையிட்டு கம்மல் போடும்போதும் அவள் கதறுவதற்கு முன் இவள் கதறியிருப்பாள் தாய்மாமன் வழி தெரியாமல் இருக்க அரவணைத்து கொண்டு அழுத விழியோடு மகிழ்ச்சியில் திளைத்திருந்திருப்பான் சுவர் பிடித்து நடந்தது முதல் திக்கித்திணறி திண்டாடி தாய்மொழியில் அம்மா என்று அழைத்தபோது அத்தனை வழிகளையும் உதிர்த்திருப்பாள் ஐந்து வயது நிறைவடைந்ததும் பள்ளியில் சேர்த்திருந்திருப்பாள் பாட புத்தகத்தோடு நடந்து வரும் ரசித்திருந்திருப்பாள் சின்ன சின்னதாய் உலகத்தை பற்றி அவள் தெரிந்து கொண்டதை மழலை மொழியில் கூறும்போது தெரிந்த விஷயமே என்றாலும் தெரியாதது போல் கேட்டு மகிழ்ந்திருப்பாள் பருவமடைந்தபோது தான் அடைந்த வழிகளையெல்லாம் இவளும் இனிமேல் அனுபவிப்பாளே என்று உள்ளூர வழித்தாலும் உவகையோடு அணைத்திருப்பாள் அடுத்த ஆண்டு கல்லூரிக்கு சென்று விடுவாள் பாராலும் அளவிற்கு வேலைக்கு போகாவிட்டாலும் பட்டம் பெற்று பகுத்தறிவோடு நடந்து கொள்வாள் என்று நினைத்திருப்பாள் திருமணத்திற்காக இப்பொழுதே ஏதேனும் நகை கூட சேர்த்து வைக்க ஆரம்பித்திருப்பாள் அந்த அதிகாலை அனைத்தையும் ஒரு நொடியில் அர்த்தமற்றதாக்கிவிட்டது இனி அவள் இல்லை என்பதை உறுதி செய்த அந்த அலைபேசியின் அழைப்பு அவளின் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் முடித்து வைத்திருக்கும் கீழே விழுந்தவளுக்காக உடையும் உணவும் எடுத்துக்கொண்டு உள்ள துடிப்போடு சென்றவளுக்கு உயிரோடு இல்லை என்பது எத்தனை கொடிய வழியை தந்திருக்கும் அடுத்த மாத பிறந்த நாளுக்கு இப்பொழுதே ஆடையை எடுத்து சென்று விட்டாள் என்று கூறும்போது பிரசவ வழியையும் தாண்டி அவள் இதயம் வழியால் துடித்திருக்கும் பெற்றவளுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு இனி வரும் நாட்கள் அவளின் வாழ்க்கையை மறைந்தவளின் நினைவுகள் மட்டுமே நிறைந்திருக்கும் அவள் உள்கலந்து அவளை உருக்கி அவளால் வந்த ஒருத்தி அவளை விட்டு சென்று விட்டாள் இல்லை அவளிடம் இருந்து பறித்து கொண்டார்கள் என்ன நடந்தது என்று மறைந்தவளுக்கு மட்டுமே தெரியும் என்ன செய்தாலும் மரணித்தவள் வரப்போவதில்லை பெற்றவளின் ஆறுதலுக்காக எது செய்தாலும் தயவு செய்து சுயநலம் காட்டாமல் செய்வதே இன்னும் மனிதம் இருக்கிறது என்பதை உறுதி செய்யும் இப்பொழுது நான் வாசித்தது வாட்ஸ்அப்பில் வந்த செய்தியாகும்